வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம திரும்பவும் மீட் பண்ணிருக்கோம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் என்னால தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு அந்த சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வீடியோவை நம்பி என்ன நம்பி நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு நம்பி ஒரு 184 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அந்த நம்பிக்கையே என்னால இந்த ஒரு மாசம் காப்பாற்ற முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்னையிலேருந்து நான் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லி நம்பினா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது லைஃப்குள்ளே என்ட்ரானேன், காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ர ஆயிருக்கேன். அதனால அந்த லைஃப் ஒரு புது, நம்ம வாழ்க்கையில் ஒரு புது விஷயம் செட் ஆச்சு அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் ரொட்டீன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்க தெரியுமா, அந்த கொஞ்ச நாள் தான் இது எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி செட் ஆயிடுச்சு. ஒரு ரொட்டீன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒன்று வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினச்சி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டு இன்னிலேருந்து நீ கண்டினியூ பண்ணுவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு 100% என்னால் ஃபுல் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கடுத்து வேறு பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். முதல்ல இந்த ஸ்க்ரீன் அதெல்லாமே எடுத்துட்டோம். ஸோ இன்னிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இருந்த ஆடியோக்கும் இப்போ இருக்கிற ஆடியோவும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். முதல்ல இருந்த அந்த இறைச்சல் சவுண்டு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோ கிளியரிட்டியும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறீங்கன்னு நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் லைஃப்பில் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகுமா ஆகாதான்னு ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா, எந்த ஒரு 7 விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு 7 விஷயத்தை எடுத்து வச்சிருக்கோம். அந்த 7 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த 7 விஷயத்த நீங்க பண்ணவே கூடாது, அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா சாப்பிட்டு முடிச்சதையும் தூங்குறது, இல்ல சாப்பிட்டு முடிச்சதையும் படுக்கிறத ரொம்ப பேர் வந்து ஒரு வழக்கமா வச்சிருப்போம். ஆனா சயின்ஸ் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறதோ படுக்கிறதோ கூடாது அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் படுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் வந்து ஜீர்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து, சாப்பிட்டு முடிச்சதையும் படுத்துட்டோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ள வந்து உஷ்ணம் ஏற்படும் சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதையும் தூங்குறது வந்து ரொம்ப ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதையும் தூங்கிட்டோம் அப்படின்னா அதே ரொட்டீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் வந்து ஈஸியா இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு பேட் ஹேபிட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டீ காஃபி கொடுக்கறத நிறைய பேர் வழக்கமா வச்சிருப்பாங்க. இப்ப காலையில ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிடறோம் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சதும் டீ காஃபி குடிக்கிறத நிறைய பேர் வழக்கமாவே வச்சிருக்காங்க. அது ஒரு முறையாவே மாத்தி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டீயோ காஃபியோ குடிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கிறப்போ நம்ம உடம்புக்கு வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். சாப்பாட்டு இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பிளட் கண்டினியூ போயிட்டு இருக்கப்போ டீயோ காஃபியோ குடிச்சோம் அப்படின்னா, அந்த டீ வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த ப்ரோட்டீன்ஸை கொண்டு போக கூடாம தடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயோ காஃபியோ குடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் டீயோ காஃபியோ குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குளிக்கிறதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம தலையில தண்ணி விழுகிறதோ அல்லது நம்ம உடம்புல தண்ணி ஓடுறப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே பிளட் வந்து உடம்பு ஃபுல்லா சர்க்குள் ஆகி வரணும். அதோ இதே இது நம்ம தண்ணி ஊத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்று இடத்துல மட்டும் அந்த ரத்தம் வந்து சர்க்குலேட் ஆக முடியாம மற்ற உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த ரத்தம் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டயத்துல வந்து பாடியில இருக்கிற அந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சீரியல் முதல் கொண்டு படத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, டைனிங் டேபிள்ல ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறது ஒரு டெக்கரேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பழ வகைகளும் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்ச நார்மலாவே பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பழம் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதே வந்து நம்ம ஃபுட்டும் சாப்பிட்டு உடனே பழமும் சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நம்ம உடம்புல டைஜஷன் டைமிங் வந்து அதிகப்படுத்தும். சோ அது வந்து நம்ம வயிற்றுல தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும்
அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தா எனக்கு நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடந்தா நல்லா தான் இருக்கும், அதையே நடக்கக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆசிட் வந்து மறுபடியும் மேல வர ஆரம்பிக்கும் சொல்றாங்க. சோ அப்படி மேல வர ஆரம்பிக்கிறப்போ ஃபுட் பைப்ல இருக்கிற சாப்பாடும் சேர்ந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா வாமிட்டா மாறிடும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வாமிட்டா வெளியே வர ஆரம்பிச்சிடும். சோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நடக்காம சாப்பிட்டு 30 நிமிஷம் கழிச்சு நடந்தோம் அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே வெறும் வயிற்றுல தான் யோகா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஹெவியான இதுவும் செய்யக்கூடாது. அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸசைஸோ யோகாவோ எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி செய்யறது மூலமா உள்ள இருக்கிற சாப்பாட்டை வாய் வழியா வெளியே எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம். எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிப்போம், சாப்பிட்டது நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கிடுறோம், எல்லாமே உடனே பண்றோம். ஒரு நைட் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கும் அப்புறம் தூங்குறதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம சாப்பிட்டு உடனே தூங்குறதுனால வெயிட் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நல்லா எல்லாமே என் வாழ்க்கையில தொடர்ந்து பண்ணிட்டேதே இருக்கேன், வெயிட் ஏன் அதிகமாகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துனா அதையும் கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ போல வேற ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நீங்க தாராளமாக கமெண்ட்ல லைக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை.